அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என் மனசார சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு கருத்தோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமோ என் மனசுலேயோ மைண்ட்லேயோ கண்டிப்பாக இல்லை, அது என்னோடய மனசார சொல்வேன் நான். ஏன்னா எனக்குமே நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படித்தவங்க கூட படித்தவங்க நிறைய பேர் தெரியும். நான் சொல்ல வந்த கருத்து வேறு, அது தப்பாக மாற்றி சொல்லிட்டேன், அதுக்கு என்னோடய மனமார்ந்த மன்னிப்புகளை கேட்டுக்கிறேன் நான். முதல்ல இந்த விஷயம் பேசுறதுக்கு நான் தகுதியாக நான் வந்து எனக்கு ஒன்றுமே பேச முடியல, பட் ஒன்று மட்டும் புரியுது, ரொம்ப எல்லோரையும் ஹர்ட் பண்ணிட்டேன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் கேஸ் கொடுக்க போகிறேன், இதை வந்து நீங்கள் எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்னு. இப்போ என்னென்னா, அவர் கேட்டிருந்த ஒரு விஷயம், சோஷியல் மீடியா முன்னாடி நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது. அதை வந்து நான் நேற்றே பண்ணிட்டேன், அது அது வந்து கேட்டதுனால பண்ணலை. நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்படுறேன், அது ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த விஷயம் என்னன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார், இப்போ வந்து அதை வந்து நாங்கள் இப்போ போகல, அந்த கேஸை வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்னென்னா, நானே ஜெயிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அந்த நண்பர் யாருன்னா, என்னோடய ஃபேஸ்புக் வந்து ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கப்போ அவராக தானாக வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன், அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ அவங்களையும், இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களையும், என்னை வந்து பவி டீச்சருக்கு வரவேற்பவங்க எல்லாருமே தான் அதில் பாதி பேர் சொல்லியிருந்தாங்க, உங்களை இப்படி நினச்சேன் நான், ஆனால் நீங்கள் இப்படி பேசினது வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய அவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் எனக்கு மன்னிப்பு வேணும், கண்டிப்பாக அது வேணும். ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எனக்கு மாற்றி என்ன இவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நேற்று எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு பாடமாகவும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பேசுறதுலையோ இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய பேச்சுலேயோ மக்களை சொசைட்டியை வந்து நான் வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்காத மாதிரி நான் பேசுவேன், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துப்பேன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 சாரி, மன்னிச்சிடுங்க. பிரிகேடா சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நேற்று அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குதான், அதனால் மறுபடியும் இப்போ வீடியோ மூலமாக மன்னிப்பு கேட்டுருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சமூகத்தினரை பார்த்து இவங்க எப்போவுமே கெட்டார்த்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன வந்ததே வேறு, ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து ப்ரோட்டெக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க, அதனால தான் அவங்க தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பிரிகேடா சொன்னதை பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.